நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வள்ளல் பெருமானை வணங்கி வாழத்தோட்டத்தை என்னை வணங்கி இன்றைக்கி நான் எதுக்காக ரத யாத்திரை போகிறேங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லலை. அது சில வேலை பணிகள் காரணமாக மறந்துடுச்சு. இப்போ நான் அதோட விளக்கம் கொடுக்குறேன். நம்முடைய ஆசிரமத்துக்கு அன்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. நம்முடைய மலையடிவாக இருக்கக்கூடிய சந்தர்கள் ஆசிரமத்துக்கு நான் 2008 அங்கே ஆசிரமம் அமைச்சு உலகக்ஷேமத்துக்காக யாகங்களும் வர மக்களுக்காக பணிகள் செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் யாருக்கிட்டையும் பண நோக்கத்துக்காகவும் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. கொடுத்தா வாங்கவே இல்லைன்னு சரிப்பா நல்லா இருப்பதுன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி இந்த ரத யாத்திரை போகிறக்கான வாதிராஜர்கிட்ட எங்களுக்கு ஒரு மிகமான ஒரு அவருடைய கருணை எங்கள் மேலே நிறையா இருக்குது. 2010 நான் அவர்கிட்ட போயிட்டு இருக்கேன். எனக்கு தாத்தா அவரையும் அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த இடத்துக்கு அதுக்கே நீ போயிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி என்னை 2010 அனுப்பிச்சு கொடுத்தாரு. நான் 2010 வருடம் ஒரு முறையாவது அவரிடம் போய் நான் தரிசனம் 2 இருந்து அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வர பழக்கம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. தாத்தா அதை செய் இதை செய்யும் சொல்கிறார். நிறைய பிரச்சனை இருந்தாலும் கூட சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை தீர்க்க வேண்டி நம்ம மக்களும் நம்ம நாடும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாதிராஜர் கோவிலில் தினசரி அன்னதானங்கள் நடக்கும். அப்போ நம்ம கோவில் அம்பாளுக்கு கோவிலும் கட்ட வேண்டிய வேலையும் வச்சுருக்கோம். அப்போ அந்த கோவில் வேலை செய்யணுங்கிறதுக்காக வந்து தாத்தா கிட்ட பேசி கேட்குற போது, நீ மடிக்காணிக்கு எடுத்து போய் வாதிராஜர் கொடுத்துட்டு திரும்பி வா, திரும்பி ஒரு கொஞ்சம் காணிக்கு எடுத்து வா, அப்புறம் நம்ம கொம்பாள் கோவில் வேலை ஆரம்பிக்கலாம். வாதிராஜருடைய ஆசிரியர் நமக்கு நிறைய தேவைப்பா. ஆனால் எல்லார் சார்பாகவும் எல்லார் மக்களுக்காகவும் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆசிரியர் அன்பர்கள் மட்டுமல்ல எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வரவங்களுக்கு வராதவங்களுக்கு எல்லோரும் சேர்த்து தான் நாங்கள் பொதுவாக தான் மடிப்பிச்ச காணிக்கை வாங்கிட்டு போகிறோம். இது முதல் யாத்திரை தான். முதல் இந்த மாதிரி யாத்திரை முதல் முறை தான் புறப்படும். எங்களை போய் அனுபவங்கள் கிடையாது. முதல் முறை புறப்படுறோம். முதல் நாள் நாங்கள் புறப்பட சனிக்கிழமை புறப்பட்டு பொள்ளாச்சியில் மாக்கினாம்பேட்டையில் ஒரு 2 சனி 2 இருந்தோம். திங்கட்கிழமை காலையில் புறப்பட்டு பொள்ளாச்சி வட்டத்துக்குள்ளே இப்போ வந்து எல்லாம் முடிச்சு நாங்கள் செஞ்சேரி மலைங்கிற வேப்பன சித்திரையிடம் தங்கிட்டோம். நேற்று அங்கேருந்து புறப்பட்டு இரவு நேரத்தில் இங்கே வந்து வாழைத்தோட்டம் கோயிலில் வந்துருந்துட்டோம். இன்றைக்கி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் 500 வழியாக புளியம்பட்டி சத்தியமங்கலம் பன்னார் வழியாக மேலே மலை மேலே ஏறதான் இருக்கோம். இந்த நோக்கமே வந்து மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாத்திரை செய்கிறோம். எங்களுக்கு இருக்க சுயநலத்துக்காக இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் அம்பாளுக்கு கோயில் கட்டணுங்கிற நோக்கத்துக்காகவுமே நாங்கள் இந்த யாத்திரை புறப்படுறோம். இது சிறப்படைகிறதுக்காக உங்களுடைய அன்பான என்னுடைய வேண்டுதல் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், நாங்கள் போகிற யாத்திரை நல்லா இருக்கட்டும், நல்ல முறையாக போய் போய்ட்டோம் சொல்லி நம்ம அம்பாளுக்கிட்டையும் உங்களுக்கு வேண்டிய குலதெய்வம் மற்ற தெய்வத்தையும் எல்லா தெய்வம் வேண்டுங்க. நான் மகான்கள் கோயிலாக தேடி போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க இந்த கலியுக கடவுள்கள், அவங்க எல்லாருமே கலியுக கடவுள்கள். அப்போ அந்த கலியுக கடவுள்கிட்ட தான் நாங்கள் முறை வைக்க முடியும். அப்போ எல்லா தெய்வ கோவிலும் சக்தி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கோவிலும் சக்தி இருக்குது. இந்த வழிபாடே வந்து இந்த யாத்திரையே வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்ம ஆசிரம் சேர்ந்த சிலர் எல்லாம் இருக்கலாம் உடல் நலம் சரியில்லை, அவங்களுக்கு நல்லாகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவுமே வாதிராஜர்கிட்ட நாங்கள் அந்த யாத்திரை வச்சுருக்கோம். வாதிராஜரை நோக்கி நாங்கள் பயணம் போயிட்டுருக்கோம். வாதிராஜர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அது ஒரு பெருங்கடல். அயகிரிவரோட நேரடி சீடர். சரஸ்வதி கூட படித்ததுன்னு சொல்கிறாங்க. நான் சிறு விளையாத கேள்விப்பட்டேன், கடலை பார்க்கல. அப்போ வாதிராஜர் மகாவிஷ்ணுவே தான் வாதிராஜர், வேறு யாருமே கிடையாது. 120 வருடங்கள் அந்த பூமியில் வாழ்ந்தார். 120 கழிச்சு அவர் தன் பாடு சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்படியே உடனோட அப்படியே போயிட்டார். அவர் கட்டி வச்ச கோவிலில் இருக்க சிவபெருமானை பூதராஜரை ஆக்கி வச்சு அந்த சிவபெருமான் பூதராஜர் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூதராஜர் தான் பிரதான பூஜை. இவர் கூட 2வது தான் இங்கே. அந்த அளவுக்கு அவர் வந்து சிவனை வழிபாடு பண்ணியிருக்காரு. நாம் அந்த இடத்தை நோக்கி தான் பயணம் போயிட்டுருக்கோம். நாம் 2010 போயிட்டுருக்கேன். நான் போகிற வழியெல்லாம் கோவில்கள் மகான்கள் சந்திக்க இடமெல்லாம் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போகணும் அப்படிங்கிறக்காகவே இந்த வீடியோ எடுத்து போகிறோம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். நான் வர்ற வழியில் இந்த பார்க்குற நண்பர்கள் என்னை வரவேற்று எனக்கு ஏதாவது சில தங்குற மாதிரியும் சில உபகாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு இந்த
மக்களுடைய ஆதரவு கிடைச்சோன்னா இனி யாத்திரை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியல. அதனால் இந்த பன்னோர் பகுதியில் இருக்கிறவங்க, சத்தியமங்கலம், புளியமட்டி இப்படி போகிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குற அன்பர்கள், எங்களை வரவேற்று அவர் அங்கே இருக்க வச்சு எங்களை அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா எங்கள் ரத யாத்திரை சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களை எல்லாருமே வாழ்த்தி நீங்கள் எல்லா அருளும் பெற்று பெருவாழ் வாழும் சொல்லி எங்களை வழிகாட்டியோட பொன்னிச்சாமி தாத்தா சார்பும், வாதிராஜோடைய சார்பும், அம்மா ஐஸ்வரி மகாகவி சார்பாகவும், இந்த வாழத்தோட தயின் சார்பாகவும், நேற்று கோப்பனசாமி தாத்தா பார்த்தீங்கன்னா அவருடைய சார்பும், இன்னும் மகான்கள் எல்லாருடைய மகான்களையும் சார்பாகவும் நான் உங்களுக்கு அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். வாழ்நி நலம் சூழ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.